வணக்கம் நண்பர்களே, தேவகானம் டெக்கிலிருந்து உங்கள் நல்லமுத்து பேசுகிறேன். இன்று நாம் காண இருப்பது கொங்கு மண்டல சதகத்தில் இடம்பெற்றுள்ள கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த குறுநில மன்னர்கள், மன்றாடியார்கள் மற்றும் வீரர்களை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் காண இருக்கின்றோம். வள்ளல்களாக திகழ்ந்தவர்களை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் காண இருக்கின்றோம். வேறு சமுதாயத்தினர் பாடல் பெறவில்லையா என்று நீங்கள் கேட்க வேண்டாம். வேறு சமுதாயத்தினரும் இதில் பாடல் பெற்றுள்ளனர். அவர்களை பற்றி நான் அடுத்த வீடியோவில் இடுகின்றேன். முதலில் முடிவேந்தர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த சேர சோழ பாண்டியனுடைய படையிலே படை வீரர்களாக சேர்ந்து படிப்படியாக உயர்ந்து படை தளபதிகளாகவும் சேனாபதிகளாகவும் மற்றும் அமைச்சர்களாகவும் ஆகி பல பெரிய காரியங்கள் செய்து குறுநில மன்னர்களுடைய அதிகாரத்தையும் நாட்டு அதிகாரத்தையும் பெற்றவர்களுடைய பெயர்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். கண்ணகுல சூரிய காங்கேயன், இவர் பாண்டிய மன்னனுடைய படைப்பிரிவிலே படை வீரனாக சேர்ந்து பின்பு அப்படைக்கு தளபதியாக உயர்ந்து மூவேந்தர்களையும் அந்நாளிலே திகிலடைய செய்த ஆரகலூர் வானனை பிடித்து பாண்டியன் முன் நிறுத்தி அதன் பெயராக பெயர் பெற்று ஏழுகரை நாட்டு அதிகாரத்தை பெற்று அரசாண்டவர். இவரை பற்றி நாம் விரிவான வீடியோ நமது தேவகானம் டெக்கிலே ஏற்றுள்ளோம். தேவைப்படுபவர்கள் பார்க்கலாம். காடைகுல மாட்டையா குப்பச்சி, இவர் அந்நாளிலே விஜயநகர அரசனுடைய வாயில் காவலனை அடித்து வீழ்த்திவிட்டு அந்த மன்னனை சந்தித்து அந்த மசக்குதிரையை அடக்கி பூந்துறை நாட்டு அதிகாரத்தை பெற்றவர். காடைகுல வாரணவாசி, இவர் இந்த மாட்டையா குப்பச்சியினுடைய வலைத்தான்றல். அந்நாளிலே அந்த கட்டி முதலியாரனுடைய பண்டையை வென்று பெயர் பெற்றவர். பைரகுல சக்கரமன்றாடையார், இவர் அந்நாளிலே ஜடாவர்ம சுந்தரபாண்டியனுடைய காலத்திலே சேனாதிபதியாகின்று கொங்கு நாட்டிலே சோழர்களுடைய படைகளை விரட்டி அடித்து அதன் மூலம் அந்த ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் அடுத்து நல்ல சேனாபதி என்ற பட்டத்தை பெற்றவர். அதன் பிறகு இவருடைய வம்சத்தினர் தங்களுடைய பெயருக்கு முன்னால் இந்த நல்ல சேனாபதி சக்கரமன்றாடியார் என்ற பெயரை அடமொழியாக இட்டு வருகின்றனர். விளிய குல அகலங்கன், இவருடைய இயற்பெயர் தித்தன். இவர் சோழர் படையிலே படை வீரனாக இருந்து படை தளபதியாக உயர்ந்து அந்நாளிலே காஞ்சிபுரத்துக்கு அதிபதியாக இருந்த கம்பணனை வென்றதால் அகலங்கன் என்ற பட்டப்பெயரை பெற்று அதே போன்று ராசிபுரத்து நாட்டு அதிகாரத்தையும் பெற்றவர். கண்ணகுல நல்லதம்பி காங்கேயன், இவர் கீழ்குறை பூந்துறை நாட்டினுடைய அதிகாரத்தை பெற்றிருந்த காலத்திலே எம்பெருமான் என்ற புலவரை கொண்டு இராமாயணத்தை தக்க இராமாயணத்தை கொங்கு மண்டலத்திலே பாடச் செய்ததால் அந்நாட்டிலே அந்த காலத்திலே அதிகாரத்தில் இருந்த மதுரை நாயக்க மன்னர் இவர்கள் இருவரையும் அழைத்து சிறப்பு செய்துள்ளார். விளிய குல தொண்டைமான், இவர் அந்த தொண்டைமானினுடைய படையிலே சேர்ந்து வெற்றி வாகை சூடி வந்ததால் தன்னுடைய பெயரான தொண்டைமானை இவருக்கு சூட்டி தன்னுடைய மாலையும் இவருக்கு சூட்டி பெருமை சேர்த்தவர். இவர் மல்லசமுத்திரம் அந்த சோழீஸ்வரர் ஆலயத்தை குலதெய்வமாக கொண்டவர்கள். மும்முடி பல்லவராயன், செங்கண்ண குலத்தைச் சேர்ந்தவர். இவர் அந்த திரிபுவன சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த ராஜராஜன் சோழையிலே சேர்ந்து படை தளபதியாக இருந்து தான் மேற்கொண்ட போர்களெல்லாம் வெற்றி வாகை சூடி வந்ததனால் இவருக்கு மும்முடி பல்லவராயன் என்ற பட்டத்தை அவர் வழங்கி காங்கேய நாட்டு அதிகாரத்தையும் இவருக்கு வழங்கினார். இவருடைய மகன் ஒருமுறை, அதாவது இந்த சோழ மன்னன் கொடுத்த விலையுயர்ந்த முத்தும் மணிகளும் பதித்த ஒரு தங்க தேனினை தெருவிலே ஓட்டி விளையாடி கொண்டிருந்த பொழுது ஒரு புலவன் இவருடைய வீட்டிற்கு வந்து இவருடைய தந்தை இல்லாதது அறிந்து திரும்பிச் செல்கின்ற பொழுது இந்த குழந்தையிடத்திலே உன் தந்தை வீட்டிலே இல்லை, இருந்திருந்தால் எனக்கு ஏதாவது பரிசில் தந்திருப்பார், உன்னால் முடியுமா என்று கேட்ட பொழுது இந்த தங்க தேரினை விலையுயர்ந்த அந்த தங்க தேரினை அந்த புலவனுக்கு பரிசாக கொடுத்ததால் இந்த கொங்கு மண்டல சதகத்திலே பாடல் பெற்றுள்ளார். செல்லங்குல முதலிக்காமிண்டன், இவர் இந்த தாராபுரம் பகுதியிலே அந்நாளிலே பகைவர்கள் மிகவும் தொந்தரவு செய்திருந்த காலத்திலே தனது படையுடன் வேட்டூர் கவுண்டர் சமுதாய படையையும் சேர்த்து அந்த தொல்லை தந்தவர்களை விரட்டி அடித்ததன் மூலமாக விஜயநகர பேரரசின் மூலம் முதலிக்காமிண்டன் என்ற பட்டத்தையும் அதிகாரத்தையும் பெற்றவர். உத்தம சோழன் என்ற இவர் பழையகோட்டை பட்டக்கார வம்சத்தைச் சேர்ந்தவர். அந்நாளிலே உத்தம சோழனிடம் படை தளபதியாக இருந்து தான் சென்று வந்த படைகளில் போர்களிலெல்லாம் வெற்றி வாகை சூடியதனால் தனது பெயரான உத்தம சோழன் என்ற பெயரை இவருக்கு சூற்றி பெருமை சேர்த்தவர். புலவர்களை ஆதரித்ததன் மூலம் கொங்கு மண்டல சதகத்திலே பாடல் பெற்றுள்ள இந்த கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினுடைய பெயரை இப்பொழுது நாம் பார்ப்போம். ஆனூர் சக்கரை மன்றாடியார், இவர் ஒருமுறை புலவர்களுக்கு விருந்தளித்துக் கொண்டிருந்த பொழுது இவருடைய தாய் உபசரித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு புலவன் இவர் அந்த தாயின் முதுகிலே ஏறிவிடுகின்றான். அப்பொழுது இவருடைய தாய் இவருடைய முகத்தை பார்க்க, இவரோ 10 மாதம் என்னை சுமந்து பெற்ற தங்களால் சிறிது நேரம் இந்த புலவனை சமைக்க முடியாதா என்று இன்முகத்துடன் கூறியனர். அதன் பிறகு மனம் மகிழ்ந்த அந்த புலவர்களானவர்கள் இவர் மீது பாடல் பாடியுள்ளனர். அந்த பாடலானது நாம் இந்த இவரை பற்றி நமது தேவகானம் டெக்கில் தனி வீடியோவாகவே இட்டுள்ளோம்.
காரியூர் நல்லதம்பி சக்கரமன்றி ஆழியார். இவர் இவரிடம் ஒரு முறை ஒரு புலவரானவர் இவருடைய தமிழ் புலமையை மதித்து இவரோடு உரையாடி கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே அந்த புலவருக்கு இவர் பொன்னையும் பொருளையும் வெற்றை வாக்குடன் தட்டில் வைத்து பரிசாக தருகின்றார். அதனால் கோபமுற்ற அந்த புலவரானவர் அந்த இடத்திலே இருந்த சவுக்கை எடுத்து இவரை அடித்து விடுகின்றார். அப்பொழுது இவர் மிகுந்த பணிவுடன், நான் உங்களுக்கு என்ன தவறு செய்தேன், உங்களுக்கு பரிசு பொருள் தானே தந்தேன், எதற்காக என்னை அடித்தீர்கள் என்று வினவ, அந்த புலவனும், நான் தமிழ் அபிமானம் உள்ளவர் என்ற காரணத்தினாலே உங்களுடன் உரையாட வந்தேன், ஆனால் நீங்களோ பொன்னையும் பொருளையும் பரிசாக தந்து என்னை அவமதித்து விட்டீர்கள் என்று கூறுகின்றார். அப்பொழுது இவர் சொல்கின்றார், நான் வெளியூர் பயணப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலே தாங்கள் வந்துவிட்டீர்கள், அதனால் உங்களுக்கு பரிசு பொருள்களை தந்துவிட்டு வழி அனுப்ப காத்திருந்தேன் என்று சொல்கின்றார். அப்பொழுதுதான் இவருடைய பெருந்தன்மையை அறிந்து அந்த புலவரானவர் மனமகிழ்ந்து தன் தவறை உணர்ந்து இவர் மீது பாடல் பாடியுள்ளார். இந்த பாடலும் கொங்கு மண்டல சதகத்திலே உள்ளது. சம்பந்த சர்க்கரை மன்றாடியார் இவர் அந்நாளிலே ஆட்சி அதிகாரத்திலே இருந்த காலத்திலே நாயக்க பேரரசர் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அந்நாளிலே அந்த பேரரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்த முடியாத காரணத்தினால் சங்ககிரி தோர்க்கத்திலே சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது அந்த இடத்திலே இறைவரி செலுத்தாத பல சிற்றரசர்களும் இருந்தனர். அந்த நேரத்திலே ஒரு புலவரானவர் அந்த வாயில் காவலனுடைய அனுமதியை பெற்று, சிறை காவலனுடைய அனுமதியை பெற்று உள்ளே இவரை காண வருகின்றார். அப்பொழுது அந்த இடத்திலே இருந்த சிற்றரசர்கள் எல்லாம் அந்த புலவரை கேலி செய்து, உமக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா, இந்த இடத்தில் வந்து பார்த்தால் என்ன கிடைக்கும் என்று சொல்கின்ற நேரத்திலே இந்த புலவரானவர் அந்த சக்கரை மன்றாடியாரை பார்த்து வாழ்த்து பாடுகின்றார். அப்பொழுது அவர் தன்னை காண வந்த புலவரை இன்முகத்துடன் வரவேற்று, என்னை காண நீங்கள் மிகுந்த சிரமப்பட்டிருப்பீர்களே என்று சொல்லிவிட்டு, தன்னை காண வந்த அந்த நேரத்திலே தன்னை காண வந்த தன்னுடைய மனைவியினுடைய மாங்கல்யத்தை பெற்று இந்த புலவருக்கு பரிசலாக அளித்ததன் மூலம் பாடல் பெற்றுள்ளார். ஆனூர் காமிண்ட சக்கரமன்றாடியார் இவர் ஒரு முறை சிவத்தல யாத்திரையாக புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே ஒரு புலவரானவர் இவரை சந்தித்து தனக்கு கடன் இருப்பதாகவும் அதனால் மிகுந்த சிரமப்படுவதாகவும் கூறி அதை அடைக்க உதவுமாறு வேண்டுகின்றார். அப்பொழுது இவர், நான் சிவஸ்தல யாத்திரை சென்று கொண்டிருக்கின்றேன், 15 தினங்கள் கழித்து வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று கூறுகின்றார். 15 தினங்கள் கழித்து இந்த புலவரானவர் இந்த ஆனூருக்கு வந்து இவரை சந்திக்க முடிவார். அந்த இடத்திற்கு வரும்பொழுது அங்கு இவர் வரவில்லை என்ற தகவல் அறிந்து புறப்பட்டு செல்கின்றார். அப்பொழுது இவர் கரூரிலே இருக்கின்றார் என்ற தகவலை அறிந்து அந்த இடத்திற்கே சென்று இவருடன் வாக்குவாதம் செய்கின்றார். நீங்கள் 15 தினங்களில் வந்து எனக்கு உதவுவதாக சொன்னீர்கள், அந்த வாக்கை நம்பி நான் கடன்காரர்களுக்கு சொல்லிவிட்டேன், இப்பொழுது நான் பொய்யாளி ஆகிவிட்டேன், நான் கொடுத்த வாக்கு மீறி 3 தினங்கள் ஆகிவிட்டது, அதனால் இப்பொழுது நான் உங்களை இந்த கடைவீதியிலே விற்று காசாக்கி எனது கடன்காரர்களுக்கு கொடுக்க போகின்றேன் என்று இவருடைய மடியை பிடிக்கின்றார். இந்த புலவனுடைய மனதைரியத்தை எண்ணி வியந்து வியப்புற்ற இவர் அதன் பிறகு அவருடைய கடன் தொகை எவ்வளவு என்று அறிந்து அதை கொடுத்து அவருடைய கடனை பைசல் செய்தார். இதன் மூலம் இவர் கொங்கு மண்டல சதகத்திலே பாடல் பெற்றுள்ளார். பவளகுல வானவராயன் இவர் தன்னுடைய வீட்டின் முற்றத்திலே பனை ஓலையையும் எழுத்தாணியும் தொங்கவிட்டு இவரை நாடி வருகின்ற புலவர்கள் வாயால் கேட்க வெக்கப்படுவார்கள் என்று எண்ணி அந்த பனை ஓலையிலே எழுதி வைத்து அவர்களுடைய அவர்களுக்கு உதவி செய்து மீண்டும் அவர்களை வருமாறு வழி அனுப்பி வைக்கின்றவர். பாரியூர் கணவாளகுல செட்டி பிள்ளையப்பன் இவர் பெரும் கொடையாளி. அந்நாளிலே புலவர்களுக்கும் வறியவர்களுக்கும் வாரி வாரி கொடுத்து வரும் நிலையிலே இருந்த காலத்திலே புலவர் ஒருவர் இவரை கண்டு பாடல் பாடுகின்றார். அவருக்கு கொடுக்க பொருள் இல்லாத காரணத்தால் தான் உயிர் வாழ விரும்பாது புலி குகையிலே புகுந்து அந்த புலியின் வாயிலே உயிர் விட துணிகின்றார். அந்த நேரத்திலே அந்த புலி குகையிலே கல்வர்கள் சேமித்து வைத்திருந்த அந்த பொற்குகையிலே எடுத்து வந்து இந்த புலவருக்கு கொடுத்து கொங்கு மண்டல சதகத்திலே பாடல் பெற்றுள்ளார். பெரிய குல வேணாவுடையார் இவர் தாராபுரத்திற்கு அழகில் உள்ள கொற்றனூரில் அந்த அப்பிரமேயர் சிவாலயத்தினுடைய தேர் நகராது நின்ற பொழுது தன்னுடைய ஒரே மகனை அந்த தேர்காலுக்கு பலியிட்டு அந்த தேரை நகர்த்தி கோவில் வாசலிலே நிறைவேற செய்துள்ளார். அதன் மூலம் இவர் கொங்கு மண்டல சதகத்திலே பாடல் பெற்றுள்ளார். இவரை அந்த நேரத்திலே இந்த விவரத்தை அறிந்த விஜயநகர பேரரசு இவரை சிறப்பித்துள்ளார். ஊற்றுக்குழி ஜமீன் காளிங்கராயன் அவர்கள் இவர் சாத்தந்தை குலத்தைச் சேர்ந்தவர். இவரை பற்றி நாம் விரிவாக வீடியோ விட்டுள்ளோம், வேண்டுபவர்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இவர் அந்நாளிலே காளிங்கராயன் அணை கட்டி அதன் மூலம் வாய்க்கால் வெட்டி கொங்கு மண்டலம் பாசனம் பெற மிகுந்த அதாவது விவசாயம் செழிப்புற காரணமாக இருந்தவர். முலசை வேலப்பன் என்ற அன்னத்தியாகி இவர் அந்நாளிலே கொடும் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது பாண்டிய மன்னனுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த பாண்டிய மன்னனுடைய படை வீரர்களுக்கு அந்த பஞ்சகாலம் தீரும் வரை உணவிட்டு பாதுகாத்து வந்தவர்.
இவருடைய பெரிய மனதை எண்ணி இவருக்கு அந்த பாண்டிய மன்னன் அன்னத்தியாகி என்ற பட்டமும் அதிகாரமும் கொடுத்துள்ளார். இப்பொழுது நாம் பார்த்த இந்த அனைவருமே கொங்கு மண்டல சதகத்திலே பாடல் பெற்றுள்ளனர். இவர்கள் அனைவருமே கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். இவருடைய பெயர்களை நான் எழுத்து வடிவிலும் இடுகின்றேன், அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மறக்காம எப்பவும் சொல்றதுதான், நம்ம தேவகானம் டெக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.